விரைவு செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக 16,221 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். வருகிற 11 தேதி முதல் 13 தேதி வரை சென்னையிலிருந்து 10,228 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 5,993 பேருந்துகளும் என மொத்தம் 16,221 சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வருகிற 17 தேதி முதல் 19 தேதி வரை பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 5,727 சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வர 2,050 பேருந்துகள் என மொத்தம் 15,270 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் 100% இருக்கைகளுக்கு அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. கொரோனா தொற்று பிரச்சினையில் மத்திய அரசின் அறிவுரையை கருத்தில் கொண்டும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை கருத்தில் கொண்டும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அனைத்து திரையரங்குகளிலும் மறு உத்தரவு வரும் வரை 50% இருக்கைகளை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்படுகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை அனைத்திற்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக அரசின் பொங்கல் பரிசு வழங்கப்படும் ரேஷன் கடைகள் முன்பாக அரசியல் கட்சியினர் யாரும் விளம்பர பேனர்களை வைக்கக்கூடாது என்றும் விதிமுறைகளை மீறி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு ரேஷன் கடைகளுக்குள் அரசியல் கட்சிகளின் விளம்பர துண்டு பிரச்சுரங்களை விநியோகிக்கக் கூடாது என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு பையில் முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சரின் படங்கள் இடம்பெறவும் நீதிபதிகள் அனுமதித்துள்ளனர். அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது அதிக கட்டணம் வசூலிப்பது உள்ளிட்ட புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அங்கு பயணிகள் ஆட்டோக்களை ஒழுங்குபடுத்தும் பணிகள் தொடங்கியது. முதற்கட்டமாக சிவகாஞ்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் செயல்படும் ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை கண்காணிப்பாளர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். முதுமலை புலிகள் காப்பகம் 9 இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. எனினும் காலை 6:30 முதல் 10 வரையும் பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரையும் மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பார்வையாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து தெர்மல் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் பயண விவரங்களுடன் சரியான அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பகத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் நாளை மறுநாள் முதல் சுற்றுலா பயணிகள் தங்க அனுமதிக்கப்பட உள்ளனர் என்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது. உருமாறிய புதிய கொரோனா பரவலை தொடர்ந்து பிரிட்டன் இந்தியா இடையே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவை நேற்று மீண்டும் தொடங்கியது. எனினும் குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்களே இயக்கப்படுவதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 16 பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு பயணிகள் விமான சேவைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை முடிவடைந்த நிலையில் இரு நாடுகளும் இடையே மீண்டும் விமான சேவை தொடங்கியது. பயணிகள் அனைவருக்கும் மத்திய அரசின் வழிகாட்டு விதிமுறைகளின்படி கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.